அனைவருக்கும் வணக்கம். மண்மணக்கும் சமையல் கார்த்திக தீப நல்வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு தேவையான அப்பம் எப்படி தயாரிக்கலாம், அது என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்கு நான் 1.5 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. மெசரிங் கப் 200 ml கப்பில் 1.5 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதில் தண்ணி சேர்த்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நாளைக்கு வந்து 1.5 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு வந்து அதில் 1/2 கப் தண்ணி போதுங்க. இது கம்பி பாகம் பாது பதமாக தேவையில்லைங்க. வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சால் போதுங்க. அதில் இருக்க தூசி மண்ணை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறக்காக தான் இதை செய்கிறோம். நல்லா கரைஞ்சிக்கிச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கட்டி கரைஞ்சாலே போதும். கரைஞ்சிக்கிச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்குவோங்க. பாருங்க, ஆற வச்சதை இப்படி காஃபி ஃபில்டரை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் அதில் இருக்கிற மண் தூசி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதுக்காக தாங்க இது காய வைக்கிறோம். எல்லாமே இந்த அளவுலேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வருங்க. 1 வாரம் ஆனாலும் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சூப்பரான கார்த்திகை தீப அப்பம். இப்போ நான் பச்சரிசி 4 மணி நேரம் ஊறிக்கிச்சுங்க. அது வந்து ஒரு வடிப்பானை வச்சு ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வடித்து எடுத்துக்கணுங்க. ஈரமே இருக்கக்கூடாது. தண்ணி பதமே இல்லாத அளவுக்கு வடிச்சிடணுங்க. அப்படி வடிப்பானை வச்சு நல்லா வடித்தாச்சு. தண்ணியே சுத்தமில்லாத அளவுக்கு வடித்து எடுத்துடணும். நீங்கள் ஈரப்பதம்லாம் குறையணும். 1-10 நிமிஷம் விட்டுறணும். அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நான் 1 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், அதே கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. அரிசி கூட 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 3-4 ஏலக்காய். அது கூட நம்ம வடித்து வச்சுருக்க சர்க்கரைப்பாவு தண்ணி சேர்த்தவே கூடாது. நீங்கள் சர்க்கரைப்பாவு ஃபுல்லாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்தக்கூடாது, ஃபுல்லாக தவிடிச்சிடணும். தண்ணீரே படக்கூடாது. இப்போ வந்து 1 பிஞ்சளவுக்கு நான் உப்பு எடுத்துருக்கேங்க. சால்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கேங்க. நான் சோடா உப்பு அதை போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அப்போ நல்லா உப்பி நல்லா சூப்பராக வரும். அது விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் சோடா உப்பு, விருப்பம் இல்லாதவங்க விட்டுறலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கலந்தாச்சு. கடைசியாக நான் வந்து 1 ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள் இருந்தாலும் ஓகே, கருப்பு எள் இருந்தாலும் ஓகே. நான் வந்து இப்போ வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இந்தளவுக்கு தோசை மாவு பதத்தோடு கொஞ்சம் திக்காக இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணி மாதிரி வச்சுருவாங்க. ஒரு எண்ணெய் கடாயை வச்சு ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா புற கரிஞ்சிருங்க. நம்ம ஜிலேபி போடுற பதம் அந்த ஹீட் இருந்தால் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் இருந்தால் போதுங்க. அப்படியே ஒன்று ஒன்றா ஊற்றி எடுங்க. 1 ஸ்பூன் அளவான கரண்டி வச்சு 2-3 ஊற்றுனீங்கன்னா அப்படியே அதில் ஒன்றோட ஒட்டிக்கும். அப்படியே சட்டியில் ஒட்டாமல் மேலே அதுவாக வரும் மேலே. இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு ஒன்றொன்னா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பண்ணிடுவாங்க. தீ ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், அப்படியே பந்து பந்தாக பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எது குறை இருந்தால்